வணக்கம் சினி சினி மினி மினி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எவ்வளவோ அருமையான கதைகளில் நடித்திருப்பார் அவர் நடித்த படங்களில் வந்து மிக அருமையான கதைகள் இருக்கும் காலத்தை கடந்து மனசில் நிற்க போகிற அளவுக்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான எத்தனையோ கதைகளில் சிவாஜி ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படி அவர் நடித்த ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த திரைப்படத்தினுடைய பேர் அவன்தான் மனிதன் அந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்தது நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏ சி சிவாஜி சார் வச்சு நிறைய வெற்றி படங்கள்லாம் இயக்கிய டைரக்டர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராசி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்திற்கு உரையாடல் எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம் ஒரு அருமையான கதை சிவாஜி சார் வந்து அப்படியே அந்த அவர் நடித்த அந்த கதாபாத்திரம் இருக்கில்ல ரவி அப்படின்ற வந்து ஒரு தொழில் அதிபரால் வருவார் ரவிக்குமார் அந்த ரவின்ற கதாபாத்திரம் வந்து அப்படியே காலத்தை கடந்து மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் நான் அந்த திரைப்படம் வந்து அப்படியே பார்க்கும்போது நான் அப்படியே வந்து அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகள்லேயும் அப்படியே நான் ஒன்றிட்டேன் ஒன்றி போய் இந்த அளவிற்கு ஒரு அருமையான கதையை எப்படி வந்து சிவாஜி சாரை வச்சு எடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சேன் அதில் வந்து அப்படியே அந்த படத்தினுடைய இப்போவும் அந்த அவந்தான் மனிதன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இதில் குறிப்பிட தகுந்த விஷயம் என்னென்னா நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த நூற்று எழுபத்தைந்தாவது திரைப்படம் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதா சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக அல்ல ஜெயலலிதா முத்துராமனுக்கு ஜோடி இந்த படத்தில் மஞ்சுளாவும் நடித்திருக்கிறார் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அப்படி படத்தில் வந்து ஆக்சுவலாக சிவாஜி சார் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வருவார் ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரினுடைய ஓனர் வருவார் நிறையா பணம்லாம் செஞ்சு ஒரு கோடீஸ்வரன் தாராள பிரபு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வந்து அவருடைய வாழ்வு வந்து கொஞ்சம் சோகமாயிடும் அவர் மனைவி இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும் அவருடைய குழந்தைய இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும் அவங்க ரெண்டு பேருமே இழந்த பிறகு சிவாஜி வந்து அப்படியே அந்த கேரக்டர் அந்த ரவிக்குமார்ன்ற ஒரு கேரக்டர் தனியாக சோலவாக கோடிக்கணக்கான ரூபா பணம் இருக்குது ஆனால் சொந்த வாழ்க்கை வந்து மனைவி இல்லை குழந்தை இல்லை போயிட்டாங்க இறந்தாச்சு அப்போ தனிப்பட்ட முறையில் எப்படி அப்படின்னு வரும்போது சோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஆயிரம் சோகங்கள் இருந்தால் கூட வெளியே அதை காமிச்சுக்கிறாமல் சிறு சமூகத்தோட அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு கொடைவள்ளல் குணத்தை கொண்டவர் அப்படியே யார் கஷ்டப்பட்டாலும் யார் ஏழைகளாக இருந்தாலும் உடனே அப்படியே உதவி செஞ்சுட்டு தான் மறுவேலையை பார்ப்பார் அந்த அளவுக்கு தாராள பிரபு அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் அலுவலகத்தில் வந்து அவருக்கு செக்ரட்டரியாக வந்து பணியாற்றக்கூடியவங்க வந்து ஜெயலலிதா கேரக்டர் அந்த ஜெயலலிதாவை லலிதா அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் சிவாஜி சார் வந்து மனசுக்குள்ளே அந்த கேரக்டர் ஜெயலலிதாவை வந்து மனசுக்குள்ளே விரும்புறார் காதலிப்பார் காதலிப்பார் ஒரு ஸ்டேஜில் வந்து மனைவி இல்லை இப்போ தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோடய செக்ரட்டரியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை பெண் தான் ஜெயலலிதா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து நடுத்தர குடும்பத்தில் வந்து பிறந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே அன்பு பாசம் காதல் இதெல்லாம் சிவாஜி வச்சிட்டாரு ஒரு நாள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் அதை சொல்லலாம் அப்படின்னு நினப்பார் ஜெயலலிதாவை பார்த்து அவங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து பாஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லை நீ என்ன சொல்கிறீங்கிற அப்போ யார் முதல்ல சொல்கிறது அப்படி அப்படிங்கம்போது ஜெயலலிதா டிவாஜ் சொல்கிறேன் நீ முதல்ல சொல்லு நான் பிறகு சொல்கிறேன் நீ என்ன சொல்லணும்னு நினச்சியே நீ சொல்லு அப்படின்னு அது ஜெயலலிதா சொல்லுவாங்க சிவாஜி சார்கிட்ட வந்து அப்படியே ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணிக்கிட்ட கூடிய அப்படியே முத்துராமன் அவரை வந்து நான் விரும்புகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னேன் அந்த தியேட்டர்லேயே வந்து அந்த பீரியடில் வந்து அப்படியே நாலாம் சிவாஜி ரசிகன் நானும் அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டேன் படம் பார்க்கும்போது என்ன எப்படி ஒரு காட்சியாக ஒரு மனிதன் உயிருக்கு உயிராக ஒரு கோடி சொல்கிறேன் தன கீழே வந்து செக்ரெட்டரியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை அது சிவாஜி அண்ணசனுடைய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு அதை காதலிச்சு வாழ்க்கையில் வந்து மனைவி அடையணும்னு நினச்சி அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வரும்போது அதுக்கு முன்னாடி அவளை சொல்ல சொல்லி அந்த கதாபாத்திரத்தை சொல்ல சொல்லி அப்படின்னா ஜெயலலிதா வந்து நான் முத்துராமனை வரும்போது முத்துராமனை காதலிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாஸ் அப்படி எவ்வளோ பெரிய ஷாக் அது பெரிய சார் சிவாய் சார்க்கு என்ன வேலை அது பெரிய இந்த கேரக்டர் என்னத்தை போய் சொல்லுவோம் அவளை காதலிக்கிறதான சொல்லணும்னு இவர் நினைச்சாரு அவள் தான் வேறு ஒருத்தனை காதலிச்சு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லி சொன்ன பிறகு இவர் என்ன பண்ண முடியும் அப்போ பெரிய தான் கோடிக்கணக்கான உருவாக இருந்தால் கூட வாழ்க்கையில் கூட இப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம படங்களை பார்க்கக்கூடியதானே அதான் இது வந்து வெறும் திரைப்படம் கிடையாது இது வாழ்க்கை நம்மளே வாழ்க்கையில் கூட இது மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ பொண்ணு நம்ம விரும்பிருப்போம் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை விரும்புவாங்கன்னு அர்த்தமாக அவங்க வேறு யாரையும் விரும்பிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம சொன்ன உடனே ஒர்க் அவுட் ஆகிரும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அவுட் ஆகலையே கோடிக்கணக்கான இருந்த என்ன பிரயோஜனம் ஜெயலலிதா சிவாஜினசன் காதலிக்கலையே சிவாஜியன் வந்து அவங்க வந்து செக்ரெட்டரியாக மட்டும் வேலை பார்த்தாங்களே தவிர சிவாஜினசன் விரும்பலையே சிவாஜி என்னசனை காதலிக்கலையே கடைசியில் மிகப்பெரிய ஷாக் அது அதுபோல் என்ன செய்ய முடியும் அப்படி மறுபடியும் அவருடைய சோக வாழ்க்கை அப்படியே கண்டினியூ ஆகி இருக்கும் இது அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தையை அப்படியே வளர்த்து அப்படி இப்படிலாம் வரும்போது அந்த பெண் குழந்தை மேலே சிவாஜியினர் அளவற்ற அன்பு பாசம் இதெல்லாம் வச்சு சிவாஜி அப்படியே வச்சிருப்பாரு படத்துனு கிளைமேக்ஸில் என்ன அவருடைய அப்படியே ஒரு ஒரு கப்பல் வந்து அவருக்கு சரக்குக்கெல்லாம் ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல் வந்து அப்படியே தண்ணியில் வந்து கடலில் வந்து மூழ்கிறோம் அப்படியே இதாகி போய் அவர் திவாலாகிடுவார் திவாலாகி கம்பெனிலாம் இழுத்து மூடி அப்படின்ற அளவுக்கு ஆகி போய் கடங்காரனாகி கடைசியில் ஆகி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அவருடைய சொத்து எல்லாமே போய் கிளைமேக்ஸில் வந்து அவர் அப்படியே இறந்து கிடப்பார் அப்படியே இறந்து கிடப்பார் இந்த விஷயத்தை வந்து அவன்தான் மணி அந்த படத்தை வந்து பர்டிகுலர்லி நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறதுக்கு உண்மை உண்மையான காரணம் என்னன்னா அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அது சிவாஜி சாருக்கு வந்து ஒரு அவருக்கு கீழே வேலைக்காரனை வந்து மேஜா சுந்தரராஜன் நடிச்சிருப்பாரு படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஜெயலலிதா வந்து சிவாஜியை பார்க்குறதுக்காக வந்து அப்படியே வந்து வருவாங்க வரும்போது அப்படியே சிவாஜி சார் வந்து சிவாஜி ஆசை ஆசையாக ஒரு புறாவை ஒன்று வளர்த்துக்கிட்டு இருப்பார் எப்போவுமே அந்த புறா வந்து அப்போ வந்து பத்திரிகை வந்து அந்த காலத்தில் பொம்மை பேசும்படம் இந்த மாதிரி பத்திரிகையில் அட்டப்படத்துலேயே சிவாஜி வந்து அப்படி கோர்ட் போட்டிருப்பாரு அந்த கோட்டுக்கு மேலே அந்த புறாவை உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க அது அப்படியே போஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும் அது ஆசை ஆசையாக ஒரு புறாவை வளர்ப்பாரு படத்தொண்டு கிளைமேக்ஸில் வந்து சிவாஜி வந்து சிவாஜியை பார்க்கறதுக்காக ஜெயலலிதா வந்து அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த புறாவை அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பிடு இந்த வீட்டில் வந்து சாப்பிடு சாப்பிட்டு எவ்வளோ நல்லாச்சு அப்படி இப்படிலாம் இது பண்ணும்போது அந்த புறாவை விற்று அப்படி இதாகி அதில் கிடைச்சா காசை வச்சு அப்படியே சாப்பாடு போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இது தெரியாமல் பாஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புறா இருக்குல்ல அந்த புறாவை நீங்கள் தர முடியுமா பாஸ்னு அது அப்படின்னு கேட்கலான்னு நினச்சி வருவா ஆனால் அப்போ வந்து என்ன ஆகும்னா அதுக்கு பிறகு அந்த புறாவை வித்து தான் இதாகி அப்படின்ற மாதிரி அவருக்கு அவளுக்கு சாப்பாடு போட்டு அப்படின்ற மாதிரி இதாக அப்படி அந்த பேட்டனில் கிளம்பி கிளம்பி வச்சிருப்பாங்க அதை வந்து மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவார் அந்த புறாவை கேட்கலான்னு வந்தேன் அப்படி அப்படின்னு அப்படி வரும்போது அது சிவாஜி சார் இறந்து கிடப்பார் இறந்து கிடக்கும்போது அப்போ வந்து மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவார் அம்மா ஒரு விஷயம் அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே ஐயா வந்து இல்லைன்னு யாருக்குமே சொன்னது கிடையாதுமா அவர் வந்து கையில் என்ன இருக்குதோ அதை கொடுத்துருவார் இப்போ கூட அவர் இறந்து கிடக்கிறாரு இறந்து கிடக்கும்போது போது அவர் எப்படி படுத்துருக்காருன்னு பாருங்கம்மா குப்பரை படுத்து கிடக்குறாரு அவர் கையை பாருங்கள் கையை இப்படி இப்படி தான் கிடக்குது இப்படித்தாம்மா இருக்குது அவர் கையை இப்படி வச்சுருக்கிறான்னு பாருங்கள் மண்ணை தரையில் இப்படி குப்பரை வச்சு கையை வந்து இப்படி வச்சுருக்காரு ஐயா வாழ்க்கை இப்படி இப்படித்தாமா வாழ்ந்தவர் இப்படி வாழ்ந்தவர் இல்லைம்மா இப்படி இப்படி இப்படித்தாமா வாழ்ந்திருக்காரு இப்படி வாழ்க்கையில் ஐயா எப்போவுமே வாழலாமான்னு அந்த படத்துலையே மிக உயர்ந்த அருமையான எக்ஸ்டானரியான காட்சி அது வாழ்க்கையில் வந்து எப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் இப்படி தான் வாழணும் இதுதான் பாடம் இப்படி வாழக்கூடாது இப்படி வாழக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது இப்படிப்பட்ட காலம் கொடுத்து 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 மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது கொடுக்கணும் அவன்தான் மனிதன் அந்த மனிதன் தான் சிவாஜி அவன்தான் மனிதன் கொடுத்து சிவந்த கரங்களை கொண்டவன் அவன்தான் ம சிவாஜி சார் வந்து அப்படியே குப்பரை வந்து கையை இப்படி வச்சு அப்படி படுத்து கிடப்பார் மேஜர் சுந்தரராஜன் சொல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கலை காலத்தை கடந்து அப்படியே இன்றைக்கும் அந்த படம் பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிப்போச்சு இன்னைக்கு வர அந்த படத்தினுடைய ஆழமான காட்சிகள் பாடல் காட்சிகள் இதெல்லாம் கூட மனசுக்குள்ளே இருந்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படத்தினுடைய உச்சகட்ட காட்சி இருக்கில்ல அதை சிவாஜி சார் இறந்து கிடக்கும்போது போது கையை வந்து குப்புற வச்சு அப்படின்னு மேஜர்ந்தராஜன் பேசக்கூடிய அந்த வசனம் பேசக்கூடிய அந்த காய்ச்சிகளை அது அப்படியே என் மனசுக்குள்ளே வந்து காலத்தை கிடந்து எப்போவுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தை வந்து நான் நிறைய என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்ட்டையுமே நான் இப்போ வந்து அவன்தான் மனிதன் படத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இதை நான் சொல்லுவேன் ஒரு மனிதன் வாழ்ந்தால் இப்படி தாங்க வாழணும் இப்படி வாழக்கூடாது அதுக்கு சரியான உதாரணம் அவன்தான் மனிதன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியே அருமையான படத்தை அவன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அதில் வந்து சொல்லப்போனால் ஒரு அருமையான சாங்கோ மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல இந்த சாங்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் வந்து கிட்டத்தட்ட கண்ணதாசன் வந்து எப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கையினுடைய உண்மைகளை வந்து பாடலாக எழுதியிருக்காரு அப்படின்றத ஒரு நின்று இருக்குல்ல அதுபோல் அன்பு நடமாடும் கலை கூடமே அப்படின்னு ஒரு இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு அதனால் காலங்கள் எத்தனையோ ஓடிப்போச்சு காலத்தை கடந்து நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கும் அந்த திரைப்படங்களுடைய பட்டியலில் அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்கு என்றுமே இடம் உண்டு என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்